ரவா பண்ணியார பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ரவை வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தயிர் கால் கப் அளவுக்கு. தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் அதேமாதிரி கெட்டியான தயிராக இருக்கணும். இதோட ஒரு சின்ன கேரட்டு, அதே இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதோட இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் இது மாதிரி சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து அதில் பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். முழு வெங்காயம் சேர்க்கல, பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு எடுத்து அதே இந்த மாதிரி சின்ன சின்ன வைக்கோங்க. இதோட கொத்தமல்லி தழை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதாலையும் அதோட தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதோட தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மற்ற பொருள் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிக நேரம் வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை நம்ம மாவில் கொட்டிடலாம். வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை, பாருங்கள் இந்த வதத்துக்கு இருந்தால் போதும். மாவையும் ஓரளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டு மாவு கலந்துடாதீங்க. தயிரோ தண்ணியோ அதிகமாக விட்டு கலந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கறதுனால வெங்காயம் வந்து நேரம் ஆக ஆக நீர் விட ஆரம்பிச்சிடும், அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவே மாவை வச்சுக்கோங்க. இப்போ இதோட துருவின கேரட்டோ கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பணியாக சேமிச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஓரளவுக்கு தண்ணியாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து பனியாரம் சூட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பனியாரக்கால் வச்சுட்டு பனியாரக்கால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழியிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா இப்படி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு பனியாரக்கல்லை ஊற்றிக்கலாம். ரவை பணியாரங்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா உள்ளே வந்து சரியாக வேகாது. எல்லாத்துலேயும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 5 to 7 minutes வரைக்கட்டும் ஆகும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருக்கும். அதனால் அந்த பக்கம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு இது மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. மறுபக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது, இது வந்து சீக்கிரம் வெந்துடும். இது ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளில எடுத்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெண்டு பக்கமும் இருக்கு. பாருங்க நான் இதில் கேரட் சேர்த்ததுனால அதோட கலரே மொத்தமாக மாறி இருக்கு, எல்லோ கலர் மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை தான் டின்னராகவோ வச்சு கூட சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கு கார சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.